Sadawa pagari, sarigari ga paga pada pada sa sadawa pagari, sarigari ga paga pada sadawa. Namaskar, sir. Namaskar. Namaskar, everybody. So it's my privilege and honor to be part of this discussion with Krishnamurthy sir. Avar vandha engalukkella romba inspiration. Nangala, it's not easy, you know, to connect with the Indian artist directly, but ivar vandha England la irukkradala, he's always there for us to guide us, and he help us excel in our field. அப்புறம் ஹி நெவர் எக்ஸ்பெக்ட் எங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். எனி டைம் வி கேன் ரீச் ஹிம், கேட்குற அளவு இல்லாமல் கொடுப்பாரு. என்ன ஜதி, என்ன ஹெல்ப் இருந்தாலும், எப்பயுமே எவ்வளோ பிஸி இருந்தாலும் ஹி ஆல்வேஸ் மேக் டைம் ஃபார் அஸ். ஸோ வி ஸ்பெஷலி லிவிங் இன், யூனோ, மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் லிவிங் இன் இங்கிலாந்து அண்ட் ஐம் லிவிங் இன் கனடா, லைக் ஹேவிங் ஹிம் ஹியர் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இட்ஸ் அவர் பிளெஸிங். அண்ட் உங்களுக்கு கை ஏந்தி கும்பிட்டு நன்றி சொல்லி இந்த நீங்க போன வாட்டியே நாங்க டான்சர்ஸ் என்ன செய்யணும், பெற்றோர் என்ன செய்யணும் என்று சொன்னீங்க சாரோட அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து இவன் சாப்பாட்டுல கூட நாங்க ஒரு புதுமைய ஒரு கத்திரிக்காய் தொகையல் செய்தாலும் அதுக்கு பிறகு அன்னைக்கு நாங்க அத்தனை பேரும், நான் இல்ல மத்தவங்க எல்லாரும் பண்ண போது அது வித்தியாசமா செய்யும் போது அதை என்கரேஜ் பண்றதும் அதை வச்சுக்கொண்டு அது எப்படி நாங்க டான்ஸுக்கு பெரியவ போட்டு தந்ததை நாங்க டெவலப் பண்ணி நாங்க அதுக்கு மெருகூட்டுற மாதிரி செய்யணும்னு எல்லாம் ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்திலையும் சார் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தன்றது உண்மையாவே ஜவானி பியூட்டிஃபுல்லி சார். சார் நீங்க ஜதி பத்தி நீங்க வந்து லாஸ்ட் எபிசோட்லயே கொஞ்சம் டச் பண்ணிருந்தீங்க சார். உண்மையா ஒரு நீங்கள் ஒரு மேதை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா மிருதங்கம், டான்ஸ், மியூசிக் அத்தனையும் நீங்க எத்தனையோ உருப்படியால் எழுதி இருக்கிறீங்க, இசையமைச்சிருக்கிறீங்க, எத்தனையோ ஜதி தீர்மானங்கள் உங்களுக்குண்டே ஒரு நான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, பாணி இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு மேதையா இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஜதி உண்டு, அது என்னத்துக்காக பிடிக்கும்? ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும் சார், ஆனா உங்களுக்கு எது பிடிக்கும், அது எதுக்காக பிடிக்கும்? ஒரு ரெண்டு ஜதி சார் நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்ப நீ சொல்றதுக்கு நான் பதில் பூடகமா சொல்றேன், அப்புறம் ஓபனா சொல்றேன். இப்ப உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரங்கேற்றம் நான் வாசித்தேன், அதே மாதிரி அவளுக்கு ஜெதியும் நிறைய நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் வர்ணத்துக்கு, அதே தான் நான் வாசித்தேன். அதே மாதிரி வேற உமா ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் தான் வாசிக்கிறேன். அப்ப நான் வந்து உன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நன்னா வாச்சேன், இல்லை அவளுக்கு தான் நன்னா வாச்சேன்னு நானும் நினச்சிக்க மாட்டேன். நான் போய் உட்கார்ந்தேன்னா அன்னைக்கு என்ன தோன்றதோ, யாருக்கு வாசிக்கிறோமோ அது உண்மையே நல்ல மனப்பூர்வமாக வாசிக்கணும்னு தான் நான் வாசிப்பேன். அதே மாதிரி தான் ஜெதி நான் யாருக்கான கேட்குறது பண்ணுற போது ஒரு இப்படி நினச்சுட்டே இருப்பேன், ஒரு சொல்லு கட்டு வாயில் வரும், அதை வச்சது அதுக்கு கோர்வையா பண்ணுவேன். ஆனா என்ன நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த செய்தி பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அவர் சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜெதியில ஒவ்வொரு அழகு இருக்கு. சில ஜெதி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதுல ஒரு அழகு இருக்கும், கணக்கு வழக்குன்னு அதுல பார்க்கறவங்க பிரியும். சிலது சரலகுவா வரும், சொல்லுக்கட்டு சொல்லுக்கட்டா வரும், கேட்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதனால எந்த ஜெதி எடுத்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கும். இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு ஜெதி நான் சொல்லி காமிக்கிறேன், சும்மா ஒரு முடிவு மாத்திரம் இருக்காது, சும்மா ஆரம்பத்தை சொல்லிட்டே வரேன் ரெண்டு மூணு கண்டென்ட்ஸு. ஏன்னா முடிவு மாத்திரம் வச்சுருந்தா இந்த செக்ஷன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு ஜெதியும் எவ்வளோ ஜெதி சொன்னால் கூட டைம் குத்தாது. இப்போ சொன்னேன் பாரு, அதெல்லாம் குத்தாக்கத்தி குத்தாக்க தத்தி கிட்டத்தும் தா குஜே குஜான குத்தாச்சவன் தா தித்தா குஜே குஜான குத்தாச்சவன் தா
தித்தா குஜே குஜனகு தஜம்தா 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 எட்டாச்சரம் ஒரு ஆவர்த்தனங்கிறது. அது மாதிரி தாளத்தோட சொல்ல மாதிரி இந்த தா கு ஜே கு ஜனகு தஜம் தா கு ஜே கு தா கு ஜே கு தக ஜே கு ஜனகு தக ஜனகு கிணக்கு தக்க கிணக்கு ஜனகு தக்க ஒரு லயனா வரும். அதே பிரிச்சுப்பாரு தா கு ஜே கு ஜனகு தஜம் இது தாளத்துல முடியறது பாரு தா கு ஜே கு ஜனகு தஜம் தா டி தா கு ஜே ஜனகு தஜம் தா தா கு ஜே கு ஜனகு தஜம் தா தஜம் தா தஜம் தா தா கு ஜே இது ஒரு அழகு. அச்சா இப்ப பாரு இதே பேச வச்சிருந்து தா கு ஜே கு ஜனகு தஜம் தா கு ஜே கு ஜனகு தா தஜம் தி தா கு ஜே ஜனகு தா தஜம் தா தா கு ஜே கு ஜனகு தா தஜம் தா தஜம் தா தஜம் தக தா கு ஜனகு தா தஜம் தி தா கு ஜே ஜனகு தா தஜம் தா தா கு ஜே கு ஜனகு தா தஜம் தா தஜம் தா தஜம் தக தா இது ஒரு லைன் கேட்கறதுக்கு இது இது ஒரு வித்தியாசம் அது ஒரு ரெண்டுமே அண்ணா இருக்கும் பாரு. இப்போ தத்தி தக்கனக்க ஜம் ததி கிட்ட தக தா தா தக்கனக்க ஜம் ததி கிட்ட தக தா தத்தி தக்கனக்க ஜம் ததி கிட்ட தக தா 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 திக்கு தரி கிட்ட தக்க தி தக்கன தஜி கிட்ட தக தா 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 தஜி கிட்ட தக இது மாதிரி வரும் பாரு. தா குஜே தா குஜே குஜனகு தஜம் 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 அது என்ன முதல்ல சொல்றது தா குஜே குஜனகு தஜம் தான் சொன்னோம். இப்ப பாரு தா குஜே குஜனகு தஜம் 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 தி தா குஜே குஜனகு தஜம் 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 தி தா குஜே குஜனகு தஜம் 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 தா குஜே குஜனகு தஜம் 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 தி தா குஜே குஜனகு தஜம் தஜம் தி தா குஜே குஜனகு தஜம் தஜம் தா இது ஒரு மாதிரி. அதனால எது நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. அப்புறம் அம்பி சார் இப்ப நீங்க இந்த தாக்கு ஜேக்கு தனக்கு தா இதுலயே எத்தனையோ வெரைட்டி அது உண்மையாகவே ஓ அப்ப அத மாதிரி சார் நீங்க வந்து இப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சரும் சொல்லி இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு இப்ப என்னன்னா இப்ப கலாட்சேத்திர ஐட்டம்ஸ் என்ன தீர்மானங்கள் ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்து இப்ப ஒரு இப்ப ஒரு கச்சேரிக்கு போனா அந்த ஜதி தீர்மானத்தை கேட்ட உடனே இது கிருஷ்ணமூர்த்தி சார்ட தீர்மானம் தான் சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு சார். நீங்க கொண்டாந்து ஒரு வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை அப்படியே கொண்டாந்து முடிக்கிறது கூட முதல்ல ரெண்டு ஆர்த்தனம் வந்து வந்து ஒன்றரை அரை கணக்கு ஆகட்டும் அது ஆனா அந்த நேரம் வார்த்தையும் பிசுகிறது இல்ல அதே இதுல சொல்லல தொடங்கி அழகும் கணக்கழகும் மிருதங்கமும் எப்படி எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது சார்? அது அது எப்படி வந்ததுன்னு சொல்ல தெரியாதுமா ஆனா வருது வர நேரத்துல பண்ணி வச்சுப்பேன். டைரியில எழுதிருக்கேனே எல்லாம் கேட்டு யாருக்கான்னு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு வர்றது இல்ல நான் சும்மா வந்து கூட தோணும் அதை எழுதி வச்சிருப்பேன். அப்ப அதனால என்ன ஆகுதுன்னாக்க என்ன அறியாம எனக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கும் ஜெதி பத்தி. இப்ப பாரு இன்னொரு ஜெதி பாரு இது அநேகமா பூராத்தையும் சொல்றேன் எப்போ எழுதி வச்சது பார்த்தா தான் தெரியும். தலாம் குத்தக்கதி குத்தக்கதி கிட்டத்தம் தத்தனே குதரே குதஜம் தனே குதரே குதஜம் தரே குதஜம் தஜம் கிட்டத்த தலாம் குத்த கத்த கதனே குத குதஜம் தனே குதரே குதஜம் தரே குதஜம் தஜம் கிட்டத்த தலாம் குத்த கத்தனே குத தத்தனே குதரே குத தனே குதரே குதஜம் தரே குத கிட்டத்த தலாம் குத்த கத்த கதனே குதஜம் தனே குதரே குத தரே குதஜம் கிடத்தக்கிடத்தலாம் குத்த கத்தனே குத்த தலாம் குத்த கத்தனே குத்த கிடத்தக்கிடத்தலாம் குத்த கத்தனே குத்த தலாம் குத்த கத்தனே குத்த கிடத்தக்கிடத்தலாம் குத்த கத்தனே குத்த தலாம் 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 குத்த கத்தனே குத்த தலா
இப்போ நம்ம சொல்றோம் அதே கிட்டத்தட்ட தளாங்கு கிட்டத்தட்ட தளாங்கு கிட்டத்தட்ட தளாங்கு 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 குறப்பு ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட தளாங்கு
இது மாதிரி ஒரு ஓடு வா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வரும் சார் இந்த ஜதி வந்து நான் இப்போ படிப்பிச்சுட்டு இருக்கேன் என் பொண்ணுங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட்டக வர்ணத்தில் வருது இந்த தீர்மானம் ஐ மஸ்ட் சே ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஜதி ஐம் ட்ரைங் டு அது அந்த ஜதி வந்து நாட்டம் கொஞ்சம் நான் நினைக்கிறது கரெக்டுனாக்க நீ இந்த நாட்டம் கொஞ்சம் வரணும் யார்கிட்ட கத்துண்ட ஏன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி கிருஷ்ணவேணிக்கு சேர்த்து கொடுத்து கிருஷ்ணவேணி சேர்த்து இது நாட்டம் குறிஞ்சி வரணும் கிருஷ்ணவேணி டீச்சர் அதுதான் வெண் முதல் மீட்டிங்ல சொன்ன நேத்திக்கு வெண்ணில் ஆடு நிர்மலாக்கு நான் ஜெதி சேர்த்து முத முதல்ல நான் சேர்த்தது இதே தான் கிட்டத்தட்ட தடாங்கு இதான் வரும் தத்தனே குதரே குத ஜம் தனே குதரே குத ஜம் தரே குத ஜம் தஜம் கிட்டத்தட்ட தடாங்கு தக்க தக்க இதே வரும் இதே ஜெதி நீ வந்து கிருஷ்ணகிட்ட வேற என்ன கத்துண்ட ஏன்னா நான் அவளுக்குன்னே ஒரு ஜதி சொன்ன ஒரு தில்லானா நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது பண்ணி அவ கம்போஸ் பண்ணி வாங்கி கம்போஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா மலைய மாதிரி ஜதி சொன்ன வந்து தில்லானா வந்து நான் சொல்றேன் ரொம்ப பாப்புலர் அவளுக்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் இதை கேட்டே அவகிட்ட கத்துன்னு போயிருக்கா நீ அத கத்துக்கிட்டிருக்கிய ஜோ இல்ல சார் அது கத்துக்கல ஓகே ஓகே சார் கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களை மாதிரி ஒரு நாள் படிச்சுன்னு ஜெதி கம்போஸ் பண்ண கத்துக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும் சார் அது சொல்லி கொடுங்க எங்கேயாவது நீ எதையான ஒரு வேர்டு ஒண்ணு எடுத்துக்கோ இப்ப உனக்கு இப்ப நான் சொன்னேன் தத்தக தீத்தான்னு வச்சுக்கோ என்ன வித்தியா அதுக்கப்புறம் குறைச்சுடேவா அதே மாதிரி ஃபினிஷிங் வர போதும் அதுல நீ ஒரு முத்தாத்து மாதிரி வச்சுனாக்க ஜெதி ஆயிடுது அப்ப நீ வர வர எழுதிவிடும் அப்புறம் அதை பாரு இங்கான தப்பு வரதா இருந்ததுன்னா பாத்துக்கோ ஆனா நடுவுல வேற சொல்லு வரக்கூடாது வந்ததுன்னா இதனுடைய கண்டினியூஷனே இருக்கணும் நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்ப நீங்க ஜதி பண்றது இப்ப உடனே ஆன் தி ஸ்பாட் வந்து சேர்ந்தீங்க அதே நேரத்துல உங்களோட ஜதியெல்லாம் உண்மையா ஒரு ஒரு செகண்ட் தப்பினா இப்ப தாளத்தை விட்டு போயிடும் அத எப்படி வடிவா கட்டுப்பாட்டோட சொல்றதுக்கு நீங்க நிறைய டெக்னிக் வச்சிருக்கீங்க சார் அத ஒரு கருத்து சொல்லுங்க டெக்னிக் நான் வைக்கல அது எப்படி இப்ப மிருதங்கம் கத்துக்கிற போது மிருதங்கத்தை பாடத்தை வந்து தாளம் போட்டுதான் சொல்லணும் ஆரம்ப பாடம் இருக்கும் இல்லையோ உனக்கு அடவுல இருக்கும் இல்லையோ தைக தைகி தைக அது தாளம் போட்டு சொல்றது இல்லையா அதே மாதிரி பாடம் உண்டு பாரு
இதான் பாடம். இது ரெண்டு காலம் மூணு காலம் கிட்ட கிட்ட தக்க தீ கிட்ட கிட்ட தக்க தும் கிட்ட தக்க நம் கிட்ட கிட்ட தக்க தக்க கிடக்கிறதுக்கு திக்கிட கிடது வரும் நம் கிடக்கிறதுக்கு தக்க கிடக்கிறதுக்கு திக்கிட அது மாதிரி அதை சொல்லி வரும்போது இந்த செடியும் அதே மாதிரி வந்துடும். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார் இதுல என்னன்னா நீங்க இவ்வளவு கிரியேட்டிவா அது உங்களோட மிருதங்கம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் நீங்க சொல்ற ஜதி எல்லாம் பட் அதுல ஸ்பெஷல் என்னன்னா நீங்க நிறைய வாட்டி அந்த ஜதிக்கு வந்து இந்த தைகத்தைகை அடவு போட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா நான் மனசுல அந்த வச்சுட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இல்லை என்னன்னா எப்படி நீங்க பிடிக்காம இந்த துறைக்கு வந்தேளோ ஆரம்பத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு டான்ஸோட ஞானமும் இருந்து அந்த சொல்லுக்கு இந்த அடவு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அது வந்து கீதா அனுபவம். இப்ப நான் டான்ஸ் கச்சேரிக்கு வாச்சு வாச்சு நான் பாக்குறேன் இல்ல உங்களை பார்த்ததுதான் மிருதங்கம் வாசிக்கிறேன். அப்ப அந்த ஜெதி வந்து என் காதல ஒலிக்கிறது நட்டு சொல்றது. அப்போ உங்களை நான் பாக்குற போது இந்த அடவு இந்த அடவு இதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வரும்போது நான் அதை கம்போஸ் பண்ற போது இந்த அடவு அதுல வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வரும். அவ்வளவுதான் புரிஞ்சா உனக்கு? சார் நீங்க கம்போஸ் பண்ணாத உருப்படி ஏதாவது இருக்கா சார்? தெரியல ஞாபகம் இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அத்தனையிலே இதண்டு இருக்கிறீங்க. நான் உங்க இப்ப நார்மலா ட்ரெடிஷனலா பார்த்தா சிஸ்டர் அலாரிப்பு கண்டால அரிப்பு மிஸ்டர் அலாரிப்புன்றெல்லாம் இருக்குது. நீங்க வந்து ஆன் த ஸ்பாட் வந்து மிஸ்ரமும் சங்கீர்ணமும் சேர்ந்து சதுஷ்ர அலாரிப்பு பண்ணீங்க ஆதி தாளத்துல. அது தட் வாஸ் வெரி ஜீனியஸ். அப்படி அதுக்கு உண்டான சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப ஒரு கச்சேரியில் எடுத்துட்டீங்கன்னா ராகதான பல்லவின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. ராகதான பல்லவி பாடினா தான் ஒரு வித்வாங்கள் ஆயிரம் ஆறு ஆங்கிலம் ஒரு வரும். அது மாதிரி இப்போ டான்ஸில் எடுத்துட்டீங்கன்னா அலாரிப்புன்னு ஆரம்பிச்சோன்னாக்க அலாரிப்பில் மூணு காலம் வரும் பண்ணணும். அலாரிப்பில் மூணு காலம் அதில் இப்ப நம்மளுக்கு முன் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் படி வச்சுட்டு போயிருக்கா. ஆனா அவ காலத்துல உண்டானது எந்த அளவுக்கு அந்த நாலெட்ஜ் இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ பண்ணியிருக்கா. இப்ப மிஸ்ர அலாரிப்புன்னு அவ சொல்லிட்டு மூணாங்காலம் சொல்ற ரெண்டாம் காலத்தையும் ஒரு வாட்டி சொல்லிட்டு உங்களுக்கு பாக்குறேன். நீங்க ஏதோ எங்க கிளாஸ் எடுத்துக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. கிளாஸ் மாதிரி ரெண்டாம் காலத்துக்கும் மூணாம் காலத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. ரெண்டாம் காலம் சொல்லிட்டு மூணாம் காலம் தாம் தாம் கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தீதா ததி கிட்டத்தக்க தை தத்தை ததி கிட்டத்தக்க தாம் தீதா ததி கிட்டத்தக்க தை தத்தை ததி கிட்டத்தக்க தாம் தீத்தாம் கிட்டத்தக்க தை. ரெண்டும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே காலம்தான். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் மாறுறது. தாம் தித்தாம் கிட்டத்தக்க அப்படின்னு வர்றத தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் ததி கிட்டத்தக்க தை ததி கிட்டத்தக்கன்னு சேர்த்து விடுறா. நாளா ஆறா பண்ணுன்றா அந்த இடத்துல அது மூணாம் காலம்னு சொல்றா. அது தப்பு. ஆனால் மூணு காலம் எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னாக்க தாம் இந்த கிட்டத்தக்கன்னு சொல்றமோ இல்லையோ அது துணத்தோல் மாதிரி இவ சொல்றா. முத காலம் சொல்ற போது முத காலம் கிட்டத்தக்க சொன்னான்னாக்க அதுலயே மூணு காலம் வரும். இப்ப சொல்லிக்காம பாரு தாம் தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தத்தை
அவளுக்கு வரல. ஏன்னா ஆலம்பரத்துக்கு அடிப்படையா இந்த தாளத்தோட எப்படின்னா, இப்ப தாளம் எப்படி இருக்கு, தக்கிட்ட தக்க ஏழு எப்படி பெரியதுன்னா மூணு நாலுமா ஏழு அப்படியது. தக்கிட்ட தக்க திம் தக்கிட்ட தக்க திம்மி, இத வந்து தக்க திம்மி தக்கிட்டு பிரிச்சு பாரு, தக்க திம் தக்கிட்ட தக்க திம், அது தக்கிட்டா ஒண்ணு தள்ளி வரும், தக்க திம்மி தக்கிட்டு தக்க திம்மி தக்கிட்ட தக்கிட்டு தக்க தி, அப்படி வந்ததுன்னா தாம் தீத்தா கிடைத்த தாம் தீத்தா கிடைத்தகத்தாய் கிடைத்தகத்தாம் தீத்தா கிடைத்தகத்தாய் அப்படி வரும். அது வரும், அது தாளம் ஆரம்பத்துல போட்டு பழக்கத்தானே வரல. இப்போ இவளுக்கு என்கிட்ட நிர்வாகத்துக்குள்ள தான் சொல்லுவேன், மாத்தாதிக்கோ இதுதான் முறை, நீங்க அடவை மாத்த வேண்டாம், தாம் தீத்தா கிடைத்தகாய் தத்து கிடைத்தகத்தாம் தீத்தா கிடைத்தகத்தாய் அப்படியே தெரிஞ்சு வாங்க. அந்த கிட்ட தக்கன்னு ஒருதோ இல்லையோ, தாம் தீத்தா கிட்டத்தக்க அந்த தக்க அங்க வரும், தக்கதாய் தத்தை தக்கதாம் தீத்தா தை தத்தை கிட்டத்தக்கதாம் தீத்தா கிட்டத்தக்கத்தை, இந்த கிட்டா கிட்ட இங்க போயிடும் ஃபர்ஸ்ட்ல, தக்க அந்த சமத்துல வரும், அது வந்ததுன்னா சரியாகும். கிளியர் ஆயிடுச்சா? ஆம் சார். சார் எப்படி சார் உங்களுக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? ஒரு ஜாதி எடுத்துக்கிட்டா அது எனக்கே தெரியலமான்னு சொல்றீங்க இல்லையா சார்? அதுதான் சார் நீங்க ஒரு மேதி என்றது சொல்லாமலே சொல்றது சார். நான் சொல்றேன், இப்ப இத்தனை ஜெயி சொன்னேன், தத்தி கிட்டத்தக்க கிட்டத்தக்கன்னு சொன்னேன். இந்த சொற்கள் சொல்ற மொழியோ ஜதிக்கு அதுலயே ஒரு அழகு இருக்கு. ஒவ்வொரு சொற்களுக்கு வரு, தத்தி கிணாங்கு தி கிணாங்கு கிணாங்கு தத்தஜம் தஜம் கிடைத்தாங்கு தி கிணாங்கு கிணாங்கு தத்தஜம் தஜம். இது கிணாங்குன்னு வச்சுண்டு ஒரு ஜெய் சொல்றதுக்கு ஜெய் போட்டிருக்கேன், அது கிணாங்குன்னு அது கேட்கறதுக்கு சுகமா இருக்கு. ஆமா சார், நிச்சயமா சார். ரெண்டாவதுமா இப்ப மிருதங்கம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், நீங்க ஜெதின்னு சொல்றீங்களோ இல்லையோ, நாங்க வந்து மிருதங்கத்துல கோர்வைன்னு சொல்லுவோம். அதுல எப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு தரம் நேரம் வரும், தத்தி தஜம் தத்தஜம் கிடத்தகதம் அது மாதிரி வரும். டான்ஸ்ல எப்படி முறைன்னா நீங்க வலது பக்கம் பண்றத அடவை ரெண்டாவது பக்கம் கணக்கணும், அது ரெண்டாவது அடவு. அதனால அது ஒரு கும்பல்சரி, ஒவ்வொன்றையும் ரெண்டு வாட்டி வரும், தத்தி கிணாங்கு தி கிணாங்கு கிணாங்கு தத்தஜம் ததி கிட்டத்தக்க தகதி கிணாங்கு 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 தஜம் தறி கிடத்தக்கன்னு வரும். இது மிருதகத்துலன்னா ஒரே மாதிரி ஆரம்பிச்சிடும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ரெண்டாவது இந்த டான்ஸுக்குன்னு வரும்போது ஆரம்ப நாட்கள்ல ஜெதின்னா சாதாரண சொற்கட்டுக்கள் மிருதங்கத்துக்கு உண்டானது இல்லாம இந்த அதை பழைய காலத்து இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராமியாபுள்ள இதில் எல்லாம் ஜெதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் அதில் தான் பண்ணுவாங்க. நம்ம அதையும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஜெதி பண்ண கூட வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ்ல தான் நாங்கள்லாம் பண்ணுவோம். இந்த இப்போ தத்தி கிட்ட அத்தம் தத்தி கிண் அத்தம் தத்தி கிண் அத்தம் சொல்கிறோம், அதை கிணா வரும்போது கொஞ்சம் அன்னீசியாக இருக்கும் காலத்தில், தத்தி கிட்ட அத்தம் தத்தி கிட்ட அத்தம் சொல்கிறோம். இதே தமிழில் சொல்லும்போது தத்தி கிட்டக்கும் கிட்டக்கும் கிட்டத்தோம்னு சொல்ல மாட்டான் கிட்டக்கும். அதே இந்த டான்ஸ் தேதியில் அவ சொல்கிறபோது கிட்டக்கோம்னு தான் சொல்லுவான் சில பேர், அது சொல்ல மாட்டோம். அவ்வளோதான், எனக்கு அப்பயே அம்பி வந்துடா டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு டவுட்டு, டைம் ஆயிடுச்சா? டைம் ஆயிடுது சார். நான் நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா வித்யா, இது மேலும் தொடர வேணும் சார், உங்களோட எங்களது பயணம் தொடரும் என்ற நம்பிக்கையோட தோழியல் சார்பில் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் சார். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் எங்களோட உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் மிகவும் மகிழ்ச்சியுடன் மிகவும் நன்றியோட நன்றி தெரிவித்துக் கொள்றேன் சார். நன்றி, நமஸ்காரம் சார். ரொம்ப நான் சந்தோஷத்தோட சொல்றேன், எப்ப நீங்க கூப்பிட்டீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றதுல எனக்கு சந்தோஷம், நீங்க கூப்பிடுறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஏதான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மாதிரி கேட்கணும் இதை பத்தி கேட்கணும்னா கூட
நீங்க இந்த இந்த குரூப் அப்படியே எப்போ வேணாலும் எனக்கு கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார். அது ஆத்மார்த்தமா அப்படி ஒருத்தருக்குள்ள ஒரு பிரிய மனசுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா இது நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க, நான் சொல்லித்தரேன். நமஸ்காரம். சரி கரி கப்ப கப்ப சதா பா.